விவகாரத்துறை வலயத்தில் இருக்க அமைச்சர் பொன்முடி இல்லத்துல அவரை நேர்ல சந்திச்சு மூத்த அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகளால 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டு அதிகாலையில வீட்டுக்கு அனுப்பப்பட்ட அமைச்சர் பொன்முடி திரும்பவும் இன்று மாலை 4 மணிக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்துல விசாரணைக்கு ஆஜராக இருக்காரு. இந்த நிலையில அமைச்சர் பொன்முடிய நேர்ல சந்திக்கிறதுக்காக அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, ஐ பெரியசாமி, சி வி கணேசன், மூர்த்தி, சேகர்பாபு, ராஜகண்ணப்பன், டிஆர்பி ராஜா, சக்கரபாணி, ரகுபதி, எம் ஆர் கே பன்னீர்செல்வம், மேலும் எம்பிக்கள் ஆ ராசா, தயாநிதி மாறன், ரவிக்குமார், என் ஆர் இளங்கோ மற்றும் எம்எல்ஏக்கள் விழுப்புரம் லட்சுமணன், தாம்பரம் ராஜா உள்ளிட்டோர் சைதாப்பேட்டையில உள்ள அமைச்சர் பொன்முடிய அவருடைய இல்லத்துல சந்திச்சிருக்காங்க. அதேபோன்று திமுக எம்எல்ஏவும் வழக்கறிஞருமான என் ஆர் இளங்கோ உட்பட வழக்கறிஞர்கள் டீமும் பொன்முடி இல்லத்துல ஆலோசனை நடத்துறதா சொல்லப்படுது. அமலாக்கத்துறையோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும், அதை எவ்வாறு எதிர்கொள்றது அப்படிங்கறது சம்பந்தமா சட்ட ஆலோசனைகளை மேற்கொள்றதாகவும் சொல்றாங்க. அதே மாதிரி நேற்றிலிருந்து தன்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, அதிகாரிகள் தன்கிட்ட எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கிற விதங்கள் சம்பந்தமா சக அமைச்சர்கள் கிட்ட பொன்முடி எடுத்து சொன்னதாகவும் சொல்லப்படுது. விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வந்திருக்க அமைச்சர் பொன்முடி ஆதரவாளர்கள் அவருடைய சைதாப்பேட்டை இல்லத்துல குவிய ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கிடையில பெங்களூர்ல இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அலைபேசி மூலமா அமைச்சர் பொன்முடிய தொடர்பு கொண்டு அவருக்கு தைரியம் சொன்னதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. தமிழக அமைச்சரவையில இதுவரைக்கும் 4 பேர் அமலாக்கத்துறை விசாரணை வலயத்தில் இருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் ஐ பெரியசாமி ஆகியோர் ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணையை எதிர்கொண்டு இருக்க நிலையில அந்த லிஸ்ட்ல செந்தில் பாலாஜிக்கு பிறகா இப்போ அமைச்சர் பொன்முடியும் புதிதா இணைஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.